அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், கன்னிராசி அன்பர்களே, இந்த 2022 இந்த ஜூன் 1'ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த தருணங்கள் அப்படின்றது உங்களுக்கு 25 வருடங்கள் கழித்து வந்திருப்பதாக ஜோதிடர்கள் மூலியமாக கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது நவக்கிரகங்களின் அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்துமே கணக்கிடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத முன்கூட்டியே இந்த ஜோதிடத்தின் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஜோதிடத்தின் மூலியமாக முக்கியமான கிரகங்களின் இட அமர்வு அப்படின்றதே 25 வருடங்கள் கழித்து வந்திருப்பதாக கன்னிராசினருக்காகவே கணிக்கப்பட்டிருக்கு. இத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கும் இந்த அமைப்பு ஜூன் 1'ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசினருக்கு சாதகமா இல்லை பாதகமா, அவர்கள் எந்த மாதிரியான வேலையை செய்யலாம், எதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு கணிப்புகளை தான், அதாவது முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக அமையும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சந்தோஷமான ஒரு ராசி பலன்கள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும். மேலும் உங்களின் திட்டமிடல் ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்றனால நீங்கள் உற்சாகமாக தொடர்ந்து செயல்படலாம். மேலும் உங்கள் தொழில் அல்லது கல்வி சார்ந்த சில விருப்பங்கள் இந்த மாதம் நிறைவேற இருக்குங்க. வெளியூர் பயணம் வெற்றி, ஆதாயம், செழிப்பு ஆகியவற்றை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கத்தில் இருக்கனால நீங்கள் ரொம்பவே உற்சாகமாக செயல்படுவீங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்றது அமைதியாகவே உங்களுக்கு மாறி இருக்குங்க. நண்பர்கள், சக பணியாளர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களுடனான உறவுகள் உங்களுக்கு இணக்கமாகவே மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் உறவினர்களுடன் உங்கள் பிணைப்பு கூடி காணப்படும். பயணங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு நிச்சயம் கொண்டு வரலாங்க. ஜூன் மாதத்தில் உங்கள் நிலை அப்படின்றது நிச்சயம் உயர்ந்து தான் காணப்படும். அந்த உயர்வை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குங்க. ஏன்னா உங்கள் குடும்ப உறவாக இருக்கட்டும், நிதிநிலைமை, பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் உங்கள் எதிர்காலமே அடங்கியிருக்குங்க. அதிலும் குறிப்பாக குடும்ப உறவை பொறுத்தவரை இளம் வயது கன்னிராசி அன்பர்கள் மனதில் காதல் மலரும் ஒரு தருணம் வந்துடுச்சு. ஜூன் 1'ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய காதல் சந்திப்பு அப்படின்றது நீண்ட காலம் நீடிக்கும் ஒரு நபரை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதே சமயம் அவர்களின் நம்பிக்கையும் பிணைப்பும் பரஸ்பரம் வளரக்கூடுங்க. உங்கள் துணையுடன் மறக்க முடியாத பல தருணங்களை கூட நீங்கள் செலவிடும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையிருக்குங்க. இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை உணர்ச்சிகரமாகவும் மிகவும் ரொமான்டிக்காகவுமே மாறியிருக்கு. திருமண தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை செலவிடுவாங்க. மனம் விட்டு இருவரும் பேசுகிறனால நிறைய புரிதல் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, பரஸ்பர பாராட்டு, ஒருவருக்கொருவர் மரியாதை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் மனமகிழும் நிகழ்ச்சி ஆகியவையும் இருக்கலாங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் திருப்தி ஆகியவற்றை கொண்டு வர போகிறாங்க. மேலும் புதியதாக திருமணமானவர்கள் ஜூன் மாதத்தில் செல்வம் மற்றும் தொழில் விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க. எனவே குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அடுத்ததாக பொருளாதாரம். ஒரு குடும்பத்தில் பொருளாதாரம் நன்றாக இருக்குது அப்படின்னாலே பாதி பிரச்சனை தீர்த்தரலாம், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜூன் 2022 உங்களது நிதிநிலை அப்படின்றது சீராக தான் இருக்குங்க. மேலும் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. உங்கள் தொழிலிலிருந்து வரும் வருமானமும் நன்றாகவே அமையிருக்கு. அதே சமயம் உங்களின் ஒட்டுமொத்த வருமானமும் கூடி காணப்படும். மேலும் உங்கள் செலவுகள் அப்படின்றது நிச்சயம் கட்டுப்பாட்டுக்குள் தாங்க இருக்கும். சிலர் 1-க்கும் மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் சம்பாதிப்பாங்க, அல்லது தொழிலை கூட விரிவுபடுத்துவாங்க. இந்த தொழில் இல்லாமல் அடுத்த தொழில், இந்த வேலை இல்லாமல் அடுத்த வேலை அப்படின்னு பல ஆதாயங்கள்லேருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்கள் பல திறமைகள் அல்லது பொழுதுபோக்கிலிருந்து கூடுதல் வருமானம் இப்போது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க போது உங்களுடைய சேமிப்பும் உயர்ந்து காணப்படுங்க. மேலும் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது.
வர்த்தகம், இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் ஊக நடவடிக்கைகளால் ஆதாயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். தவிர உங்கள் முதலீடுகள் கணிசமான ஆதாயங்களையும் கொண்டு வரும். அதே சமயம் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொடர்பான வேலைகள் கன்னிராசினருக்கு பெரும் பணத்தை கொடுக்க போகுது. கூடுதலாக நீங்கள் பரம்பரை மூலம் செல்வத்தை சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் கணிசமான அளவு பணம் விவசாயம் தொடர்பான வேலை அல்லது வாடகை சொத்துக்களிலிருந்து பணமும் உங்களுக்கு கிடைக்கலாங்க. சில கன்னிராசிக்காரர்கள் ஜூன் 2022 நல்ல அரசாங்க வேலைகள் மற்றும் உயர் பதவிகளை பெறுவதிலும் வெற்றி பெறுவாங்க. ஒரு சிலர் ஜூன் 2022 வேலைகளை பெறலாம் அல்லது வெளிநாட்டில் தங்கள் வணிகங்களையும் நிறுவலாங்க. வேலை இல்லாதவர்களும் நல்ல வேலைகளை பெறுவதில் வெற்றியும் கிடைக்கும். இது தவிர புதிய முயற்சிகள் அல்லது தொழில் முயற்சிகளை தொடங்க திட்டமிட்டீங்க அப்படின்னா தங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெறுவாங்க. மேலும் நிர்வாகத்துறை அல்லது ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்களும் தங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஊடகங்கள், மேலாண்மை, சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரத்துறையில் வெற்றி மற்றும் வளர்ச்சி இந்த மாதம் பல கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்க போகுது. கூடுதலாக அரசியல் அல்லது விளையாட்டுகளில் வெற்றியும் ஒரு சிலருக்கு சாத்தியமாகலாங்க. வேலை செய்கிறவங்க உங்கள் தொழிலில் பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வுகளையும் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் உங்கள் ஒட்டுமொத்த வருமானமும் கணிசமாக உயர்வதை உங்களால் உணர முடியும். கட்டுமானம் அல்லது ரியல் எஸ்டேட் வணிகத்தில் இருக்கிறவங்க நன்றாக சம்பாதிப்பாங்க. அதே சமயம் புதிய தொழிலை தொடங்கியவங்க ஜூன் 2022 செழிக்கவும் முடியுங்க. கூட்டாண்மை பணிகள் உங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு லாபத்தை தரக்கூடும். உணவு மற்றும் கேட்ரிங் வணிகம் செழித்து வளரும். அதே வேளையில் நீங்கள் ஹோட்டல் மற்றும் பயண தொழில்களிலும் வளர்ந்து காட்டலாங்க. சுயதொழில் கணிசமான பயணத்தையும் நிச்சயம் கொண்டு வரும். இது தவிர மீடியா மற்றும் பொழுதுபோக்கு தொழில்கள் தொடர்பான வேலைகளின் மூலம் நீங்கள் நல்ல செல்வத்தையும் பெற முடியுங்க. அதே சமயம் இறக்குமதி, ஏற்றுமதி, போக்குவரத்து, தீவினம், பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு தாது வணிகங்கள் நல்ல லாபத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். இதுவே நீங்கள் தண்ணீர் தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் ஏராளமான பணத்தையும் அது கொடுக்குங்க. மேலும் கலை மற்றும் கைவினை வணிகம் செழித்து உங்களுக்கு புகழ கொண்டு வரக்கூடும். அதே சமயம் நீங்கள் ஆடைகள் மற்றும் ஜவுளி வணிகத்தின் மூலமாக ஆதாயத்தையும் பெறுவீங்க. அதற்கு குரு பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்காரு. கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் இருக்கிறவங்க ஜூன் 2022 செழிக்க முடியுங்க. ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் வெற்றி உங்களுக்கு சாத்தியமாக போகுது. சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர் மற்றும் பயணப்பதிவர் என ஒரு சிலர் செல்வத்தையும் நற்பெயரையும் பெறுவாங்க. மேலும் நடிகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் தங்கள் பணிக்கான வெற்றியையும் அங்கீகாரத்தையும் முழுமையாக பெற முடியும். மருத்துவம், மருந்தகம், ஊடகம் மற்றும் பொறியியல் துறைகளில் உள்ளவங்க தங்கள் வேலைகளில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் உங்கள் பணி வாழ்க்கை சீராகவே மாற இருக்கு. கூடுதலாக நீங்கள் ஒரு ஆலோசகர், உடற்பயிற்சி நிபுணர், உளவியலாளர், வழக்கறிஞர், ஆலோசகர் போன்றவற்றிலும் சிறப்பாக செயல்பட முடியுங்க. உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நீங்கள் நரம்பு அல்லது பல் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிறிது காலம் பாதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு அதிக காய்ச்சல் கூட ஏற்படுங்க, ஆனால் அது விரைவில் குணமாயிடும். இருப்பினும் உங்கள் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை முறை இந்த மாதத்தில் சிறப்பாக மேம்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களில் சிலர் யோகா அல்லது நடன வகுப்புகளில் சேருவாங்க. அது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பயனை கொடுக்கும். இருப்பினும் ஒரு சிலர் இப்போது தோல் நோய்களால் பாதிக்கப்படுவாங்க. அதே சமயம் பெண்களுக்கு தைராய்டு அல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நீங்கள் விரைவாக மீண்டு வருவீங்க. கன்னிராசியில் பிறந்த மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் தங்களின் தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் சிறப்பாக செயல்பட அதிக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய முழு முயற்சியையும் அதில் கொடுத்து அதில் உங்களால் உங்கள் திறமையை எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வருவீங்க. சில மாணவர்கள் போட்டி அல்லது துறை தேர்வுகளில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று தங்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பெருமையை தேடி தருவாங்க. இதுவே மருத்துவம், பொறியியல், மேலாண்மை அல்லது வெகுஜன ஊடக படிப்பில் இருக்கிறவங்க சிறப்பாக செயல்பட முடியும். சில மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் கூட பெறுவாங்க. இன்னும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாட்டு நிறுவனங்களில் அனுமதியும் பெறுவாங்க. உங்கள் தேர்வு முடிவுகள் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும். உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்தலாம். அதே நேரத்தில் நீங்கள் கல்வி சாரா விஷயங்களில் செயல்திறன் காரணமாக உங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதற்குண்டான அடித்தளத்தை நீங்கள் போடும்போது உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுல புத்திசாலித்தனம் இருக்குது.
அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை 90% இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமோ அதிர்ஷ்டமோ இந்த மாதம் இவர்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதை எப்படி பயன்படுத்திக்கிறதுல அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக கூட மாறலாம். எனவே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.